மேடை அமர்ந்து சான்றோர் பெருமக்களுக்கு இங்கு திருவாக குடும்பியிருக்கும் அனைவருக்கும் திரைப்பட உலகை சேர்ந்தவருக்கும் குறிப்பாக இந்த திருஞான சம்பந்தர் இசைத்தட்டு வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்து இசைத்தட்டு வெளியிட வந்திருக்கும் எங்கள் அன்பு அண்ணன் எஸ்பிஎம் அவர்களுக்கும் இந்த இசைத்தட்டை இப்படி பெற்றுக்கொள்ள அன்போடு வருகை தருவதற்கும் என் அன்பு மகன் பிரசாந்த் அவர்களுக்கும் आन्मीक चिंतर सैवत् महिचर पारा आन्मीक पड़ते तोन्नी ना वो पत्रिक पड़े वंजने अवश्यम मिचल सरप्रेसान मनि गुण दैव गुण वा सैव समय मुदान सब
அவர் வந்து சைவத்தையும் தமிழுக்கும் உலகத்துக்கு கொண்டவரு. அவர் சமண சாம்ராஜ்யம் நடந்த காலத்துல அந்த சமண அரசையே வந்து சைவ அரசையா மாத்தின ஒரு பெரிய அறிஞரு. அவருடைய இதைய வந்து இன்னைக்கு நம்ம எல்லாரும் படமா பார்க்கணும், அந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்திக்கணும். அன்பே சிவம், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று சொல்லி இந்த திருநீட்டின் மகிமையை சொன்ன திருஞான சம்பந்தரை வாழ்த்தி அனைவருக்கும் உங்களுடைய எண்ணங்களுக்கும் படக்குழுவினரையும் வெற்றி பெறவும் வாழ்த்தி வணங்கி வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருஞான சம்பந்தர் என்கின்ற இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். பொதுவாக தமிழ் சினிமா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் சினிமா என்கின்ற இந்த ஊடகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு முதலில் புராண இதிகாச கதைகளை தான் திரைப்படமாக உலகம் முழுதுமே ஆக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அந்த விஞ்ஞான வளர்ச்சியின் போக்கிலே திரைப்படங்கள் புராண இதிகாச கதைகளிலிருந்து விலகி சமூக படங்களுக்கு வந்தது மிகப்பெரிய புரட்சியாக கருதப்பட்டது. தமிழ் சூழலில் கூட இந்த ஏவிஎம் போன்ற நிறுவனங்களினுடைய உள்ளே, அதாவது அரங்கின் உள்ளே இருந்த திரைப்படங்களை அரங்குக்கு வெளியே கொண்டு வந்தவர்களை நாம் இன்றைக்கும் போற்றுக் கொண்டிருக்கிறோம். பாரதி ராஜா போன்றவர்களை இன்றைக்கும் நாம் போற்றுவதற்கு அடிப்படை காரணமாக அரங்கினுள் இருந்த அந்த திரைப்படத்தை, எப்படி இந்த திரைப்படம் எடுக்கப்படுகிறது என்கின்ற அந்த அந்த வித்தையை, அந்த மாயையை உடைத்து யதார்த்த சினிமாவை சாதாரண மக்களினுடைய அவர்கள் வாழ்கின்ற இடத்திற்கு எடுத்துச் சென்றவர்களை உயர்ந்தவர்களாக கருதுகிறோம். அதே போல சினிமா என்பதும் ஒரு சுழற்சிக்கு உட்படுகிறது. வாழ்க்கை என்பது நிறைய முடி வச்சிருந்தோம், அவர்கள் ரொம்ப ஷார்ட்டா வந்து முடி கட் பண்ணுவோம், அப்புறம் மீடியமா இருக்கும், திரும்ப நிறைய முடி வைக்கிற ஸ்டைல் வரும். அதே போலதான் உடை நடை எல்லாமே ஒரு சுழற்சிக்கு வந்து உட்படும். அது போன்று நாம் இன்றைக்கு நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய இதற்கு முன்னால் வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்களை திரும்பி பார்க்கின்ற விதத்திலே திரைப்பட துறையும் கொஞ்சம் பின்னோக்கி ஒரு சுழற்சிக்கு உட்பட்டிருக்கிறது என்று கருத்து தோன்றுகிறது. இந்த திருஞான சம்பந்தர் என்பவரை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, இளம் தமிழர்களுக்கு நிச்சயமாக வந்து தெரிவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இங்கு எங்களுடைய நாங்கள் படித்த பாட புத்தகங்களிலோ அல்லது எதிலும் இவர்களை பற்றி பெரிய ஒரு குறிப்புகளை வந்து கொடுப்பதில்லை. தேவாசகம் திருவாசகம் எழுதியது யார், தேவாரம் எழுதியது யார், இப்படியான விஷயங்களோடு வந்து நிறுத்திக் கொள்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் திருஞான சம்பந்தரை பற்றி, திருநாவுக்கரசரை பற்றி, அப்பரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் உள்ள, இலக்கிய ஆர்வம் உள்ள, அல்லது தமிழ் மீது பற்றுள்ள, அல்லது இசை மீது பற்றுள்ளவர்களுக்கு மட்டுமே அறிந்திருக்கக்கூடிய இந்த ஞானிகளை அல்லது இந்த ஆன்மீகவாதிகளை பற்றிய அவர்களுடைய வரலாற்றை, இது போன்ற திரைப்படங்களை எடுத்து நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், வரலாற்றிலே இவர்களுடைய பங்கு என்ன, தமிழ் சமூகம் தன்னுடைய அடுத்த நிலையை எடுத்துச் செல்வதற்கு இவர்கள் ஆட்சி இருக்கக்கூடிய பணி என்ன என்கின்ற விதத்திலே அதையெல்லாம் தெரிந்து கொள்ளுகின்ற வகையில இது போன்ற திரைப்படங்களை எடுத்து இளைய தலைமுறைக்கு நாம் முன் வைக்க வேண்டிய கடமைக்கு உட்பட்டிருக்கிறோம். பொதுவாக என்னை பொறுத்தவரை திருஞான சம்பந்தர் என்கின்ற இந்த ஆன்மீக மீது பற்று கொண்டு தமிழ் சமூகத்திலே இயங்கி இருக்கிற இவரை நான் ஆள அறிந்திருக்கின்றேன். இவருக்கும் திருநாவுக்கரசருக்கும் இருக்கின்ற தமிழ் சூழலிலே இந்த புனல்வாதம் என்கின்ற பல்வேறு வாதங்களை முன்வைத்து இவர்கள் மதம் என்கின்ற, சமண மதம், வைணவ மதம், இந்த மதத்திலிருந்து இந்த மதத்துக்கும், இந்த மதத்தில் இருப்பவர்களை இந்த மதத்திற்கும் இழுப்பதற்கான இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கக்கூடிய போராட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு குற்றமாக கூட கருதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் ஆழமாக நீங்கள் உள்ளே சென்று பார்த்தீர்களே ஆனால் அவர்களுடைய இசை பயணம், அவர்களுடைய கடவுள் குறித்து அவர்கள் பாடியிருக்கக்கூடிய பாடல்கள் என்பவற்றை தாண்டி இந்த சமூகத்தின் மீது, தமிழ் சமூகத்தின் மீது இவர்கள் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கத்தை நீங்கள் கூர்ந்து பார்ப்பீர்களே ஆனால் உங்களுக்கு பல்வேறு கருத்துக்கள் வந்து புரியும். அந்த வகையில இந்த திரைப்படம்
நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு திரைப்படம். இந்த திரைப்படம் இது போன்ற திரைப்படங்களை தமிழ் மக்கள் மீண்டும் அந்த இந்த மாதிரியான புராண இதிகாச திரைப்படங்களை வரவேற்று நம்முடைய வரலாற்றினை நாம் திரும்பி பார்க்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில இந்த திரைப்படத்தினுடைய இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைந்து எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னது போன்று இந்த திரைப்படம் தமிழக அரசினுடைய வரி விலக்கு பெற்று சிறப்புடைய சிறப்படைய வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.